நம் எல்லோருக்கும் மிக அறிமுகமான ஒரு ஹதீஸ் தான், கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுவார்கள் என்று. அந்த 70,000 பேரில் அவர்களுடைய பண்புகள் பற்றி சொல்லும் போது, ஹுமுல் லதீன லா யஸ்தர்கூன், அவர்கள் மற்றவர்களிடம் போய் தமக்காக ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த வார்த்தையை வைத்து சிலர் ருக்கியா என்பது முற்றாக கூடாது என்கிற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். ருக்கியா செல்ஃபாகவும் செய்யக்கூடாது, மற்றவர்கள் வலண்டியராக வந்து செய்யும் போது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, நாம் போய் மற்றவர்களிடம் ருக்கியா செய்யுங்கள் என்று கேட்கவும் கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த புரிதல் தவறானதாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கியா செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்கியா செய்து விட்டிருக்கிறார்கள், அதே போல சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கியா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ருக்கியா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஏனைய மனிதர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ருக்கியா செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து ருக்கியா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புரிதல் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது பற்றி அவர்கள் ருக்கியா செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்டால், இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இது பற்றி பேசும்போது, அதாவது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ருக்கியாக்களை தமக்கு செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்று புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இது முரண்பாடு இல்லாத ஒரு அழகான புரிதலாகும். என்றால் ஜாஹிலிய காலத்தில் ருக்கியா இருந்திருக்கிறது, சஹாபாக்கள் அந்த ருக்கியாவை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அதை தடுத்திருக்கிறார்கள், பிறகு ஷிர்க் இல்லாத ருக்கியாக்களை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இங்கே அவர்கள் 70,000 பேரும் ருக்கியாவை வேண்ட மாட்டார்கள் என்று சொன்ன அர்த்தம், அவர்கள் மற்றவர்களிடம் போய், அதாவது முஸ்லிம் அல்லாத அங்கிருந்த ஜாஹிலிய கால ருக்கியாவை தங்களுக்கு செய்யுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதைத்தான் அது குறிக்கும் என்கிற ஒரு கருத்தை இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இது தொடர்பாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வேறு சில அறிஞர்கள் சொல்லும் போது, ருக்கியா ஒருவர் தானாக தனக்கு செய்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை, இந்த ஹதீஸ்ல அதுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருவர் வலண்டியராக அவராக முன் வந்து ஒருவருக்கு ருக்கியா செய்கிறார் என்றால் அதாலும் பிரச்சனை இல்லை. நாள் மூன்றாவதாக ஒருவர் இன்னமொருவரிடம் ருக்கியா செய்யுமாறு வேண்டுவது, அப்படி வேண்டுவது தவறல்ல, ஆனால் 70,000 பேரில் அவர் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அதை மற்றவரிடம் கேட்காமல் செல்ஃபாக அவர் ருக்கியா செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதைத்தான் இது சொல்கிறது என்கிற விளக்கத்தையும் இமாம் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.